நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாதுகாப்பு வட்டாரத்தில், அதாவது உயரிய இராணுவ பதவியில் இருக்கவங்க எல்லாருமே அடிக்கடி சொல்ற ஒரு சஜஷன் என்னவா இருக்கும்னா, ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, இந்தியா வந்து டூ ஃப்ரண்ட் வார்க்கு தயாரா இருக்கணும், இரு முனையிலையும் நம்ம மேல போர் அப்படின்ற ஒன்று நடந்தா அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம எப்பயுமே தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டூ அண்ட் ஹாஃப் ஃப்ரண்ட் வார்க்கு வந்து தயாரா இருக்கணும், இரண்டு முனை யுத்தம் அப்படின்றத நம்ம மேல தொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டுல நம்ம மேல மறைமுகமான யுத்தத்தை தொடுக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது நம்மளுக்கு, இந்த சூழ்நிலை அப்படின்றது நம்மளுக்கு நிகழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே எப்பயுமே மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்ற ஒண்ணு இன்னைக்கு நம்மளுடைய எல்லைகள்ல நிகழ்ந்து இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ச்சியாக சம்பந்தமான செய்திகளை நம்ம பேசி வந்துட்டு இருக்கோம் அப்படின்றத உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாருமே தொடர்ச்சியாக பேசி வந்துட்டு இருக்க விஷயம் என்னன்னா, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையில் என்ன பிரச்சனை, என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற சம்பந்தமாக நம்ம பேசி வந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இதுநாள் வரைக்கும் நம்ம வீடியோவில் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் இப்போ நிறைய தகவல்கள் நம்மளுக்கு வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. என்ன தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு, தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு, நம்ம இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ்க்கு என்ன தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் ஆர்மியும் அதாவது பாகிஸ்தானும் சைனாவும் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு இந்தியாவுக்கு எதிராக நிறைய நரிதந்திர செயல்களை செய்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் ஆர்மி அஃபீஷியல்ஸும் சைனீஸ் ஆர்மி அஃபீஷியல்ஸும் இந்தியா பாகிஸ்தான், அதாவது இந்தியா சைனா பிரச்சனை பார்டர்ல தொடங்கின அந்த நாள்ல இருந்தே தொடர்ச்சியா மீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டும் வந்து வந்திருக்கு. இந்த காரணத்தினாலதான் இப்ப பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய ட்ரூப்ஸை இந்தியாவினுடைய எல்லைகள்ல கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல எப்படி மிகப்பெரிய அளவுல படைகள் கூச்சி வந்துட்டு இருக்காங்களோ சைனா, அதே மாதிரியே லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் பாகிஸ்தான் ஈக்குவலா குமிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இந்தியா பாக்குறப்போ வந்து ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து படைகளை குமிச்சிருக்காங்க. அப்ப வந்து அது நம்மளுக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும், இல்ல ரெண்டு சைடுமே நம்மளுக்கு பெரிய ப்ரெஷர் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அதை செய்யணும் அப்படின்னு பாகிஸ்தானும் சைனாவும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 20,000 அதிகமான ட்ரூப்ஸை கில்ஜித் பல்திஸ்தான் பகுதியில், பெரும்பாலும் நார்தர்ன் பார்ட் ஆஃப் காஷ்மீர், ஸோ அந்த இடத்துல குவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் போன வருஷம் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் கூட பாகிஸ்தான் இந்த அளவுக்கு படைகளை அவங்களோட எல்லைகளில் குமிக்கலை. ஆனால் அதை விட இந்த தடவை அதிகம் குமிச்சிருக்கிறது வந்து ஏதோ பெரிய பிளான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு உணர்த்துது. இதோட முடிஞ்சிடல, அதாவது அவங்க ட்ரூப்ஸ் மொபிலைஸ் பண்ணதோட முடிஞ்சிடல. அது மட்டும் இல்லாமல் அல் பதர் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, அதாவது இதுக்கு முன்னாடி பெரிய அளவில் ஆக்டிவாக இல்லாத, அதாவது ஒரு 20-30 முன்னாடி ஆக்டிவாக இருந்த ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கில்ஜித் பல்திஸ்தானில் இருக்கிறது. ஸோ பாகிஸ்தான் ஆர்மிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை இப்போ திருப்பியும் ரீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, சைனா அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சைனா வந்து பாகிஸ்தான் ஆர்மியையும் அந்த தீவிரவாத அமைப்பையும் வந்துட்டு தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்காங்க. இந்த அல் பதர் அப்படின்ற இந்த தீவிரவாத அமைப்பு தான் வந்துட்டு இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். கில்ஜித் பல்திஸ்தான்ல பெரும்பாலும் ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க. காஷ்மீரில் அதாவது கார்கில் வார் 1999 நடந்தப்போ பாகிஸ்தான் ஆர்மியோட சேர்ந்து வந்த தீவிரவாத அமைப்பு, அதாவது இந்தியா மேல யுத்தம் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆர்மியோட சேர்ந்து வந்த அந்த தீவிரவாத அமைப்பும் இந்த அல் பதர் தான். ஸோ இவங்க இவ்வளவு நாள் ஆக்டிவா இல்லாம இப்ப திருப்பி வந்திருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க் வந்து ரைஸ் பண்ணியிருக்கு. காஷ்மீரினுடைய போலீஸ் டிஜி தில்பாக் சிங் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த அல் பதர் அப்படின்ற அந்த தீவிரவாத அமைப்பு வந்துட்டு ரீஆக்டிவேட் ஆகியிருக்காங்க. ஸோ அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றத நாங்கள் ஆராய்ந்து வந்து கொண்டு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது இந்த இடத்தோட முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லை, பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐயும் சைனீஸ் அஃபீஷியல்ஸோட தொடர்ந்து டிஸ்கஷன்ஸில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் ஐஎஸ்ஐ வந்துட்டு இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பயங்கரமாக ட்ரெயின் பண்ண தீவிரவாதிகளை இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவ வச்சு, இல்லை இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த முடிவில் இருக்காங்க. பார்டர் ஆக்ஷன் டீம்னு சொல்லுவாங்க, பேட் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்டர் ஆக்ஷன் டீம்ஸை வச்சு இந்தியாவோட பார்டர் அவுட் போஸ்ட் மேலே பெரிய தாக்குதல் நிகழ்த்துறதுக்கும் அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காஷ்மீருக்குள்ள தீவிரவாதிகளை ஊடுருவ வச்சு பெரிய அளவுக்கு, அதாவது ஒரு 300-400 தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவினதுக்கு அப்புறம் வந்து உள்ள காஷ்மீர் உள்ள பெரிய அளவுக்கு தாக்குதலை நிகழ்த்துறது. ஸோ அப்போ பாகிஸ்தான் பார்டர் சைடும் பிரச்சனை, சைனா பார்டர் சைடும் பிரச்சனை, காஷ்மீருக்குள்ளேயும் பிரச்சனை. இதுதான் 2.5 அப்படின்னு நம்ம சொல்றோம், 2.5 முனை யுத்தம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்றோம். இதை பண்றதுக்கு தான் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1965 இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்தப்போ வந்து இதே மாதிரி தான் ஆப்ரேஷன் கிராண்ட்ஸ்லாம் அப்படின்ற ஒன்று அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அதை திருப்பியும் ரீஆக்டிவேட் பண்ணி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ பாகிஸ்தானினுடைய ஏர் பேசஸ், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் கில்ஜித் பல்திஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சைனாவினுடைய ஏர் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அதிக அளவுக்கு வருது அப்படின்றதையும் இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க.
இதுல ஒரு விஷயம் என்ன தெல்ல தெளிவா கிளியரா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சைனாவினுடைய ரீஃபியூலர் ஏர்கிராப்ட் அது வந்து பாகிஸ்தானினுடைய அந்த ஸ்கர்து ஏர்பேஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல கில்ஜித் பல்திஸ்தான் இருக்க பகுதியில் வந்துட்டு லேண்ட் ஆயிருக்கு அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. சைனாவினுடைய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில் வந்துட்டு வான் பரப்பில் வந்துட்டு பறந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஈஸ்டர்ன் லடாக் அப்படின்னா பாகிஸ்தானும் சைனாவும் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போகலாம். அதுவும் இல்லாமல் அந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு சில டெரிட்டரியை வந்து காரக்கோரம் பாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு பாகிஸ்தான் சைனா கிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சைடு வந்துட்டு பெரிய அளவுக்கு எல்லைகள் அப்படின்றது டிமார்க்கெட் அவங்க பண்ண தேவையில்லை. ஏன்னா ரெண்டு மிலிட்டரியுமே ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால, ஸோ அதனால ஈஸியா சைனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாகிஸ்தான் சைடும் பறக்கலாம். ஸோ அதனால இந்தியாவினுடைய ரேடார் ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நம்மளுடைய கண்காணிப்புக்கு கீழே வச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சைட்ல இருந்தும் அவங்க நம்மளை வந்துட்டு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ஒட்டு மொத்தமா இவ்வளவு பெரிய ஒரு நரி தந்திரம் அப்படின்றது இந்தியாவை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு செயல்களை வந்து இவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்க நேற்று நம்ம பேசின வீடியோ வந்துட்டு இதோட ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்தியா வந்து பிரான்ஸோட இஸ்ரேலோட அப்புறம் வந்துட்டு அமெரிக்காவோட ரஷ்யாவோட எல்லாம் தொடர்புல இருந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்களை ஏன் இவ்வளவு சீக்கிரமா வாங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இதோட ரிலேட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர்ல தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை அப்படின்றதும் நடந்து வந்துட்டு இருக்கு. நேத்து கூட பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்தது, ஆனா அந்த பேச்சுவார்த்தையில எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதற்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் சொல்றாங்கன்னா, இந்தியா சொல்ற நிறைய விஷயங்களை சைனா அக்ரி பண்ணிக்கல, சைனா சொல்ற எந்த விஷயமே இந்தியா அக்ரி பண்ற மாதிரியே இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய கிளைம்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பேச்சுவார்த்தை இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு முடிவு அப்படின்றது எட்டப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா குறிப்பா பேங்காங் சோ லேக் பகுதியில் சைனா வந்து ஃபிங்கர் ஃபோருக்கு அந்த பகுதியில் இருந்து பின்னாடி அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ரெக்வஸ்ட் வந்து இந்தியா மெயினா வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதை சைனா எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனாலதான் இப்ப இரு தரப்புகளுக்கும் இடையில வந்துட்டு பெரிய பிரச்சனை அப்படின்றது போயிட்டு இருக்கு. இப்போ டிஸ்என்கேஜ்மெண்ட் அதாவது படைகளை பின்வாங்குறது அப்படின்றது இனிமேல் பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற இதே சமயத்துல தான் படைகளை அதிகமா குமிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இன்னைக்கு உத்தராகண்ட் அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் பார்டர்ஸ்லயும் பதற்றம் அப்படின்றது நிலவுது அப்படின்றத சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ விண்டர் வந்ததுனாதான், அதாவது பேங்காங் சோலேக் பகுதியில இல்ல லடாக் பகுதியில விண்டர் வந்ததுன்னா டெம்பரேச்சர் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த சூழ்நிலையில தான் இருநாட்டு படைகளும் பின்வாங்கறதுக்கான சூழ்நிலை வரும். அப்ப அவங்க கண்டிப்பா பின்வாங்குற மாதிரி, அப்படி பின்வாங்கலன்னா கூட படைகளை பெரிய அளவுக்கு குமிக்க முடியாத மாதிரி ஒரு நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கப்போ பாஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி பாஸ் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா பேங்காங் சோ லேக் பகுதி ஃபுல்லாமே வந்துட்டு குளிர்னால உறைஞ்சிரும். ஸோ அதுதான் இப்போதைக்கு இருநாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு பிரச்சனை போகாமல் இருக்கக்கூடிய ஒரே ஹோப் அப்படின்ற நம்பிக்கை அப்படின்ற அந்த விஷயத்த சொல்றாங்க. சரி, பேங்காங் சோ பகுதியில வந்து இந்த மாதிரி சூழ்நிலை நடந்து வந்துட்டு இருக்கு. கேல்வான் வேலியில் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த ஏப்ரல் மே இந்த டைம்லலாம் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஜூன் மாதத்து தொடக்கத்தில் கூட. அதனால கேல்வான் வேலியில் இருக்கக்கூடிய அந்த நதிகளில் அந்த பனியெல்லாம் முருகி வந்து நதியினுடைய அந்த நீர்மட்டம் லெவல் அப்புறம் அந்த நதியினுடைய ஓட்டம் அப்படின்றது கூடியிருக்கு. இதனால அங்கே பெட்ரோலுக்கு போயிட்டு இருக்க நம்ம ட்ரூப்ஸ் அப்புறம் சைனீஸ் ட்ரூப்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. சைனீஸ் ட்ரூப் சஃபர் ஆகட்டும், அது எப்படி வேணாலும் போட்டும், ஆனால் நம்ம ட்ரூப்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் நிறையா தேவை அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறையா வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் வந்து அந்த இடத்துல நம்ம ட்ரூப்ஸ் வந்து பெட்ரோல் பண்ணுறப்போ லைட்டாக தண்ணி காலில் பட்டாலே வந்துட்டு ஹைப்போதெர்மியா அப்படின்றது வந்துடும். ஸோ அதனால நம்ம நிறைய சேஃப்டி கியர்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரூப்ஸ்க்கு அங்கே தேவை அப்படின்ற அந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் வந்து வந்திருக்கு. அதை செய்கிறதுக்கு நம்ம இந்திய அரசாங்கமும் வந்து தயாராகி வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் சைனாவினுடைய ட்ரூப்ஸ் பில்ட் பண்ண அந்த ரோடு கேல்வான் வேலி பகுதியில் அவங்க சைடு இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க பில்ட் பண்ண அந்த ரோடு எல்லாமே இந்த நதியினுடைய நீரோட்டத்தினால வந்துட்டு அடிச்சுட்டு போயிருச்சு. ஒரு சில ரோடு வந்துட்டு அப்படியே லாக் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் அந்த இடத்துல அதாவது கிளைமேட் சேஞ்சும் வந்துட்டு பெரிய அளவுக்கு நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம நினைச்சு பார்க்குறப்பவே அங்கே இருக்கக்கூடிய நம்ம சோல்ஜர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது நம்மளை கேட்குறப்பவே வந்துட்டு தெரியுது. ஸோ ஒட்டு மொத்தமாக இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். சேட்டிலைட் இமேஜஸ் நான் இப்போ காமிச்சேன்ல, அதை வச்சு பார்க்குறப்பையும் என்ன ஒரு தகவல் நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இரண்டு சைட்ல இருந்துமே வந்துட்டு ட்ரூப்ஸ் மொபிலைசேஷன் அப்படின்றது அதிகமாகிட்டு தான் இருக்குது, டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது இல்லை அப்படின்றது இந்த சேட்டிலைட் இமேஜஸை வச்சு பார்க்குறப்போ இன்னும் தெல்ல தெளிவாகவே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா இஸ்ரேல்ட்டு இருந்து இன்னும் நிறையா ஸ்பைஸ் பாம்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு வாங்க இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. அது என்ன, இனிமேல் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு தகவல் தெரிஞ்சதுன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ண வேண்டியது இருக்கு. கோவிட் சம்மந்தமாக வந்திருக்கு
இருக்கக்கூடிய வேக்சின், அப்புறம் வந்து பாகிஸ்தான் இப்போ இந்தியா மேலே வந்து ரீசெண்டாக குற்றச்சாட்டுகள் வைத்து வந்துட்டு இருக்காங்க, நேபாளில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்கள்ட்ட நான் கன்வே பண்ணுறேன். ஸோ சேனலோட இணைஞ்சிருங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் வந்துட்டு எனக்கு அனலிட்டிக்ஸில் பார்க்குறப்போ வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்றத உங்கள்ட்ட நான் திருப்பி சொல்லிக்கிறேன். என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டெலகிராம் குரூப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நானே நிறைய நியூஸ் வந்து டெலகிராம் குரூப்லேருந்து பார்த்து தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த தகவலை திருப்பியும் உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன், சோஷியல் மீடியா குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்றத, இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.